தமிழருடைய விளையாட்டு எப்படிப்பட்டது? பண்டை தமிழர் விளையாட்டுகளை பற்றி நம்முடைய மொழிஞாயிறு தேவநேய பாவாணர் அவர்கள் தமிழர் தம் வீர விளையாட்டு பற்றி அற்புதமான ஒரு புத்தகம் போட்டிருக்காருங்க. இந்த விளையாட்டுகள் எப்படி தோன்றியிருக்க வேண்டும் என்றால் விருப்பத்தின்பால் தோன்றியிருக்க வேண்டும். குழந்தைகளாக இருக்கிறப்ப நம்ம அதிக விளையாண்டோம். இந்த விளையாட்டுகள் தான் நாளாக நாளாக என்னாச்சு அப்படின்னு சொன்னால் போட்டிகளாக மாறத் தொடங்கின. களிமண்ணில் பிள்ளையார் செய்கிறது, களிமண்ணில் வீடு கட்டுறது, களிமண்ணில் வந்து வண்டி செய்கிறது, மாடு செய்கிறது என்று கைகளுக்கும் மூளைக்கும் அறிவுக்குமாக விளையாட்டுகள் இருந்தன. இந்த விளையாட்டுகளே பிற்காலங்களில் போட்டிகளாக மாறி உலக விளையாட்டாக மாறி இருக்கிறது என்று சொன்னால் பழந்தமிழர் விளையாட்டுகள் தான் கில்லியும் பந்தாட்டமும் கபடியும் இன்றைக்கு உலக விளையாட்டுகளாக மாறியிருக்கின்றன. சிலம்பாட்டமும் கோலாட்டமும் எல்லாமே உடல் நலத்திற்காகவும் மன நலத்திற்காகவும் விளையாடப்படுபவை. நல்ல விளையாட்டுகளை நாளும் விளையாடுங்கள்.